இப்போ உலக எல்லாத்துக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஆல்ரெடி இன்றைக்கே ரெண்டு வீடியோ நம்ம எடுத்தாச்சு ஏற்கனவே சொன்னதான். ஸோ இந்த வீடியோவில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டிவிஎஸில் செஸ்ட்டு ஒன்டனை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் மொத்தம் ரெண்டு வேரியன்ட் இருக்குது. நம்மக்கிட்ட இருக்கிறது இப்போ லேட்டஸ்ட்டாக அப்டேட் ஆன வேரியன்ட்டு தான் பார்க்க போகிறோம். ஓல்டு வேரியண்ட்டில் இதுக்கு என்னென்ன டிஃப்ரெண்ட் என்னங்கிறது வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூட இருக்க பெல் பட்டன் டச் பண்ணிடுங்க. ஸோ கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், நிறையா அப்டேட் கொண்டு வந்துட்டே தான் இருக்கும். ஸோ அப்படி புதுசாக டிஃப்ரெண்டான வீடியோ போடணுனாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நானும் தெரிஞ்சுக்கிட்டு வீடியோ போடுறேன். ஸோ வாங்க வீடியோக்கள் பண்ணுங்க. ஸோ இதுதான் நம்மளோட செஸ்ட்டு ஒன் டைம் சீஸ். வண்டி பார்த்தாவே தெரியும், ஒரு மேட் ஃபினிஷிங் லுக்கில் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து கிளாசிக் லுக்கில் மட்டும்தான் கொண்டாந்து கொடுத்துருந்தாங்க. இப்போ நிறையா கலர்ஸ்லேயும் கொண்டாந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இது யார் யார் வாங்கலாம், நான் ப்ரைஸ் மைலேஜ் டீட்டெயில்ஸ் ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து லாஸ்ட்டில் சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வாங்க. ஹலோ கைஸ். ஸோ வழக்கம் போல் நம்ம ஃபோர் ஸ்டெப் பெமோ சொல்லிடலாம். ஸோ ஃப்ரண்ட் வீல் என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். ஸோ ஃப்ரண்ட் வீல் பொறுத்தளவு நார்மல் ஹாலஜன் பல்ப் தான் கொடுத்துருக்காங்க. ஹாலஜன்லேயே வந்து கிளாஸ் வந்து நல்ல ஒரு பில் குவாலிட்டியில் கொண்டாந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஹாலஜன்னாவே வந்து நார்மல் குவாலிட்டி தான் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. ஸோ இதில் வந்து கொஞ்சம் ஒயிட்டில் கலந்து கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்னு சொல்ல முடியும்னா, உங்களுக்கு வந்து ஹாலஜன்லேயே ஒயிட் பல்ப் புரியுற மாதிரி சொல்லணும், அந்த பல்ப் கொண்டாந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஒரு நைட் டைமில் வந்து ஒரு நல்ல விசிபிள் தருந்தான் சொல்ல முடியும். எல்லா மாடல்லையும் கொடுத்துருந்தாங்க. இதில் வந்து கொஞ்சம் அட்வான்ஸ் டெக்னாலஜிக்கு வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் உங்களுக்கு என்னென்னு வந்தீங்கன்னா, ஃப்ரண்ட் வீலில் இதுக்கு இருந்த பழைய மாடல்னு பார்த்தீங்கன்னா எல்இடி பல்ப் கொண்டாந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ எல்இடி பல்ப் வந்து நிறைய பேருக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லாக இல்லாமல் இருந்தது. ஸோ அதனால் வந்து அதை வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு, அது ஸ்டாப் பண்ணிங்கன்னா மாடல் வந்துட்டுருக்கு. இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து அதை அப்டேட் பண்ணி எல்இடி பல்ப் இல்லாமல் கொடுத்துருக்காங்க. ஹாலஜன்லி ஒயிட் பல்ப். ஸோ ஒரு நல்ல என்னை பொறுத்தளவு ப்ளஸ் பாயிண்ட்டாக சொல்ல முடியும். எல்இடி பல்ப் அதிகமாக யாரும் லைக் பண்ணுறது இல்லை, ஹாலஜன் தான் லைக் பண்ணுறாங்க. ஏன் எல்இடி பல்ப் லைக் பண்ணுறது இல்லைன்னா, ஆப்போசிட்டில் இருந்து வரவங்களுக்கு வந்து ரொம்பவுமே தொந்தரவு பண்ணுறதா சொல்ல முடியும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, கண்ணை வந்து எதிரொலிக்கும் போது ஆப்போசிட்டில் கண்ணை பூசும், அவங்களுக்கு வந்து ஆப்போசிட்டில் என்ன வண்டி வருதுன்னே தெரியாமல் இருந்துச்சு. ஸோ அதுக்காக வந்து இதை ஸ்டாப் பண்ணி விட்ருக்காங்க. ஸோ எனக்கு பிடிச்சது ரொம்பவுமே வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட் சொல்ல முடியும். ப்ளஸ் உங்களுக்கு வந்து நம்பர் பிளேட் ஆப்ஷன் வந்துடும், ரெண்டுமே வந்து உங்களுக்கு ஹாலஜன் பல்ப்லேயும் இண்டிகேட்டர் கொடுத்துருவாங்க. ப்ளஸ் உங்களுக்கு வந்து அந்த பழைய மாடலில் பார்த்த அந்த ஸ்கூட்டி பெப்ளஸில் பார்த்ததே தான் அதே பாடி லுக்கில் தான் ஃப்ரண்ட்லேயே கொண்டாந்து கொடுத்துருக்காங்க. 10-inch வீல் தான் ரெண்டுமே வந்துடும். இதில் என்னென்ன பார்த்தீங்கன்னா, அந்த காம்போ பிரேக்கிங் ஆப்ஷன் வந்து கொண்டு வரல. ஸோ ஏன்னு தெரியல, பழைய ஆப்ஷன்லேயே கொண்டாந்து கொடுத்தாங்க. ஸோ அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. ஸோ ஃப்ரண்ட்டே பொறுத்தவரை அவ்வளோதான். ப்ளஸ் உங்களுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, பாடி கலர் மிரர் கொடுத்துட்றாங்க. நம்மக்கிட்ட இப்போது கொஞ்சம் அர்ஜென்ட்னால வண்டியிலே மிரர் இல்லாமல் தான் இருந்துச்சு, சப்ஜி எடுத்து வந்துட்டோம். பாடி கலர் மிரர் வந்துடும், மேட்டாக இருந்தாலும் சரி கிளாசிக்காக இருந்தாலும் சரி எல்லாமே கலந்து கொடுத்துருவாங்க. ஸோ ரைட் வீல் என்ன இருக்குன்னு பார்த்து, ரைட் வீல் பொறுத்தளவு வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு மேட் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ மேட் ஃபினிஷிங் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த பில் குவாலிட்டி வந்து வெளியில் வந்து ஒரே ஒரு சைனிங் ஒரே பொசிஷனில் கொடுத்துருக்காங்க. மற்றதில் வந்து கச 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 கசனு மே ஃப்ரண்ட்டில் ஒரு பக்கம் வரும், மேலே போய் வரும், டிசைனிங் எல்லாம் இருந்துச்சு. ஸோ அந்த டிசைனிங் எல்லாம் எல்லாமே ஒரு லுக்கு பார்க்கும்போது ஒரு ப்ரீமியம் லுக்கில் கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. அந்த வந்து செஸ்ட் 110 வந்து எம்பலத்துலேயே அதுவும் மேட் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. எம்பலம் அப்படின்னா வந்து ஒரு 1-inch வந்து மேலே தள்ளி வரும். ஸோ அதெல்லாம் இல்லாமல் வந்து ஒரு பார்க்குறக்கு ஸ்டிக்கரிங் மாதிரியே உங்களுக்கு வந்து எம்பலத்தில் கொடுத்துருக்காங்க. ரொம்பவுமே ப்ளஸ்ன்னு தான் சொல்ல முடியும். ப்ளஸ் உங்களுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபுட் ரெஸ்ட் ஆப்ஷன், ஒரு பில்லியன் ரைடருக்கு ஒரு நல்ல ஒரு கால் வச்சு போகிற அளவுக்கு ஒரு ஃபுட் ரெஸ்ட் கொண்டாந்து கொடுத்துருக்காங்க. பார்த்தாவே தெரியும்னு நினைக்கிறேன். மஃப்ளர் கார்டு வந்து உங்களுக்கு டபுள் கோட்டிங்லேயும் ஸ்டீல்லேயும் உங்களுக்கு போட்டு வந்துடும், நல்ல ஒரு சேஃப்டி தருந்தால் சொல்ல முடியும். ஸோ ரைட் வீல் பொறுத்தளவு இவ்வளோ தான். ஸோ லெஃப்ட் வீல் என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். ஸோ ரியர் வீல் என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். ரியர் வீல் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நார்மல் மொத்த மாடல் இருக்கக்கூடியது வந்து அப்படியே நம்ம போய்ட்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ டெயில் லேம்பில் மட்டும் கொஞ்சம் அப்டேட் பண்ணி ஒரு சூப்பர் லுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்கும்போதே ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அட்வென்ச்சர் பைக்கு லுக்கில் தான் சொல்ல முடியும். ஸோ அந்த ஒரு லுக்கில் கொண்டாந்து கொடுத்துருக்காங்க. டிவிஎஸ் அப்படிங்கிறது பின்னாடி வந்துடும். ஸோ ரொம்பவே நல்லா நல்ல ஒரு குவாலிட்டியில் ஸ்கிராப் ரயில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்கிராப் ரயில் அப்படின்னா வந்து நிறைய பேருக்கு தெரியாமே இருந்துச்சு. ஸோ சொல்லிக்கிறேன், ஸ்கிராப் ரயில் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கிராப் அப்படின்னா ஒரு தடிமன் தடிமனான பாதைன்னு சொல்லுவோம். இப்போ ரயின் தண்டவாளமெல்லாம் எப்படிங்க, ரொம்ப தடிமனாக இருக்குங்களோ, அதனால் அதை பற்றி தான் ஸ்கிராப் ரயில் அப்படின்னு சொல்லி விட்டுருக்காங்க. ஸோ ரொம்ப தடிமனான ஒரு நெருந்தால் சொல்ல முடியும் திங்ஸும் தான். ஸோ லெஃப்ட் வீல் என்ன இருக்குன்னு ஸோ லெஃப்ட் வீல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 110cc இன்ஜின் வந்து பில் குவாலிட்டியில் சூப்பரான லுக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தாவே தெரியும்னு நினைக்கிறேன், இன்ஜினிலே வந்து டிவிஎஸ் அப்படிங்கிறது கொண்டாந்து கொடுத்துருக்காங்க. சேக்கப் சேர் பொறுத்தளவு ஒரு சிங்கிள் சேனல் சேக்கப் சேர் தான் வருது, அது எல்லாத்தையுமே நார்மலாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து கலர் வந்து பிளாக் கலரில் கொண்டாந்து கொடுத்ததுனால கொஞ்சம் இன்னுமே ப்ரீமியம் லுக்கை தருந்தால் சொல்ல முடியும். இந்த சேர்த்து சைட்லலாம் மலை ஏறத்துலேயே மழை கீது பெஞ்சிங்கன்னா ரொம்ப சேராக இருக்கும். ஸோ அந்த ஒரு நிலைமைகளில் வந்து உங்களுக்கு பார்க்கும்போது அந்த அளவுக்கு வந்து ஒரு குப்பை அடைந்த மாதிரி தெரியாது. ஃபுட் ரெஸ்ட் வந்து நார்மலாக வந்து உங்களுக்கு அது மற்ற மாடல்ஸில் இருக்கக்கூடியதாக தான் ஃபுட் ரெஸ்ட் இதுலேயே வந்துடுது. கிக்கரிங் ஆப்ஷன் வந்து எல்லாத்துலேயுமே கொடுத்துது, ரொம்ப 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 அட்வான்ஸ் மாடலில் கொண்டாந்து கொடுத்துருக்காங்க. அட்வான்ஸுங்க வந்து லைட் வெயிட்டில் கொடுத்துருக்காங்க, ஈஸியாக வந்து நம்மளே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அந்த ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க.
ஸோ சைடு ஸ்டாண்ட் இன்ஜின் கட்டாக வழக்கம் போல் எல்லாத்துலேயும் இருக்கக்கூடியது இதுலேயே வந்துடுது. ஸோ டாப் வீல் என்ன இருக்குது? டாப் வீல் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நார்மல் அனலாக் மீட்டர் தான் கொண்டாந்து கொடுத்துருக்காங்க. மேலே வந்து உங்களுக்கு எவ்வளோ ஸ்பீடு போகிறோன்னு காமிச்சிடும். சென்ட்ரல் ஓடோ மீட்டர் வந்துட்டு கீழே வந்து ஃபியூல் லெவல் ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. ஸோ அப்படியே ரைட் சைடில் வந்தீங்கன்னா ஒரு செல்ஃப் மோட்டர் தான் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி அந்த காயிலில் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி கொடுத்துருந்தாங்க, அந்த செல்ஃப் போட்ட சவுண்டே கேட்காத மாதிரி இருந்துச்சு. இப்போ வந்து அந்த நார்மல் மோட்டரே தான் இதிலே கொடுத்துருக்காங்க, இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ அப்படியே லெஃப்ட் சைடு வந்தீங்கன்னா ஒரு ஹை பீம் ஆப்ஷன், லோ பீம் ஆப்ஷன் வந்துடும், ப்ளஸ் உங்களுக்கு இண்டிகேட்டர் ஆப்ஷன், ஹார்ன் ஆப்ஷன் வந்துடும். ஸோ ஹார்ன் பொறுத்தளவு ஒரு நார்மல் சவுண்டு தான் சொல்ல முடியும். ஸோ ஸ்கூட்டர் அப்படின்னாவே எல்லாத்துலேயும் நார்மலாக தான் வரும். ஸோ இதை பொறுத்தளவு ஸ்கூட்டர்னு சொல்ல மாட்டாங்க, ஸ்கூட்டின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ ஸ்கூட்டி பொறுத்தளவு நார்மலாக தான் வரும். ஸோ அப்படியே கீழே வந்தீங்கன்னா அந்த நார்மல் ஹூக் எல்லாத்துலேயும் சின்ன சின்ன அந்த அப்டேட் கொண்டாந்து கொடுத்துருக்காங்க. இது எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்கு. ஸோ நான் ஏதாவது பொருள் வைக்கிறத மட்டும் எடுத்துக்கலாம், மற்றபடிக்கு ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம் அந்த மாதிரிக்கு. ப்ளஸ் உங்களுக்கு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த நேரம் ஒரு நல்ல வாட்டர் கேன் வைக்கிற அளவுக்கு வந்து இதில் அந்த பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தாவே தெரியும்னு நினைக்கிறேன். மற்றெல்லாம் பாக்ஸ் வந்து ஒரே ப்ளைனாக கொடுத்துருவாங்க, இதில் வந்து வாட்டர் கேன் வைக்கிறதுக்குன்னு தனியாக வந்து இந்த ஏர் பபுள்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நேரம் பார்த்தாவே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படியே ரைட் சைடில் வந்தீங்கன்னா இந்த நேரம் உங்களுக்கு ஒரு மொபைலோ ஏதாச்சும் ஒன்று வச்சுக்கலாம், திங்ஸ் வச்சுக்கலாம். ப்ளஸ் உங்களுக்கு வந்து அந்த செஸ்ட் 110 வந்து இதுலேயே ஸ்டிக்கரிங் ஆப்ஷனில் மேட் ஃபின்ஷிங்கில் கொடுத்துட்றாங்க. ப்ளஸ் உங்களுக்கு வந்து டபுள் கோட்டிங் கலர் வந்துடும், மேட் ஃபின்ஷிங்கில் வரும், உள்ளே வந்து லெதர் கலர்லேயே, லெதர்லேருந்து எல்லாமே ப்ரௌன் கலரில் கொடுத்துருக்காங்க. சீட் ஒரு ரெண்டு பேர் நல்ல ஒரு கம்ஃபர்டாக இருக்கிற அளவுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் என்னங்கிறது சார் வாங்கலாம், இதோட டீட்டெயில்ஸு ப்ரைஸு எல்லாமே சொல்லிடலாம். ஸோ ப்ரைஸை பொறுத்தளவு வந்து உங்களுக்கு வந்து என்னென்னு சொல்கிறது, இந்த மேட் ஃபினிஷிங்கில் எடுத்திங்கன்னா 90,500 வருது ஃபுல் ஃபிட்டிங்கோட சேர்த்து. இதிலே கிளாசிக் எடுத்திங்கன்னா ஒரு 1,500 கம்மியாகவே 89,000 வருது. ஸோ அதுக்கு இதுக்கு என்ன டிஃப்ரெண்ட் பார்த்திங்கன்னா, மேட் ஃபினிஷிங்கில் இருக்கிறது வந்து உங்களுக்கு வந்து அந்த சின்ன சின்ன 80 மலை சொன்னேன் பார்த்தீங்களா, அதில் வந்துடும். கிளாசிக்கில் வந்து இந்த ஸ்டிக்கரிங் மட்டும் கொண்டாந்து கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் பாடி கலர் மிரர் எல்லாத்துலேயுமே வந்துடும். மைலேஜ் பொறுத்தளவு ஒரு 45-50 கிடைக்குன்னு சொல்லலாம், ஒரு 110 cc. வெயிட்டும் வந்து உங்களுக்கு வந்து ஒரு 110 கிலோ வெயிட் வருது. இது யார் யார் வாங்கலன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப டாலாக இருக்கிறவங்க வந்து ஷார்ட் ஆக்கிறவங்க என்ன சொல்கிறது, ரொம்ப டாலாக இருக்கிறவங்க வாங்கலான்னு சொல்லலாம். ஸோ அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வண்டிங்கன்னு சொல்ல முடியும். 4 கலர் விட்டுருக்காங்க. மேட்டில் பொறுத்தளவு மேட் பிளாக் வருது, மேட் ப்ளூ வருது, மேட் இந்த ஊதா கலர் இது ஒன்று கொடுத்துருக்காங்க, மேட் ரெட் கொடுத்துருக்காங்க. கிளாசிக்கில் வந்து 3 வருது, மேட் ப்ளூ சாரி கிளாசிக் ப்ளூ வருது, கிளாசிக் பிளாக் வருது, கிளாசிக் ரெட்டு கொடுத்துருக்காங்க இந்த வேரியண்ட்டில் வருது. ஸோ மற்றபடிக்கு உங்களுக்கு என்னென்னு சொல்கிறது, மற்றபடிக்கு அவ்வளோதான். ஸோ ரொம்ப 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 தேங்க்யூ என்னோடய வீடியோ பார்த்துட்டு வந்த எல்லாருக்கும். இன்னொரு தேங்க்ஸ் வந்து ஓபி சிட்டி பாளையமோட மேனேஜருக்கு தான் சொல்லணும், மிஸ்டர் ராம்குமார் அவர்களுக்கு. ஸோ எப்போ போனாலும் சரி ஒரு நல்ல ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மோட்டிவேஷன் தராரு. ஸோ நீங்கள் என்ன வண்டியாக இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கோங்கப்பா, நான் உங்களுக்கு இது பண்ணுறேன், வேறு ஏதாவது ஹெல்ப்பாக இருந்தாலும் சரி. நம்ம வண்டி எடுத்தால் எப்பவுமே சரி, மற்ற பிராண்டில் மற்ற பக்கம் போனோம்னா வந்து சரி எடுத்துக்கோங்க அங்கேயும் கேட்கணுமாங்க. நான் வந்தாவே எந்த வண்டி படைக்கிறேன்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க, புதுசாக வண்டி வந்தாலும் சொல்கிறாரு. ஸோ அவரை பற்றி சொல்லணும்னு ஒரு தனியாக வீடியோவோ போடலாம். ஸோ ரொம்ப 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 தேங்க்யூ. ஸோ நீங்கள் மற்றவங்களுக்கும் எல்லாத்துக்கும் தேங்க்யூ சொல்கிறேன். ஸோ நீங்கள் அங்கேருந்து அங்கேருந்து பார்க்க காட்டியில் தான் நான் இங்கேருந்து வீடியோ போட்டிருக்கேன். ஸோ கேமராமேனாக இருக்கட்டும் எல்லாத்துக்கும் என்னோட தேங்க்யூ சொல்லிக்கிறேன். ஸோ வீடியோ பார்த்துருக்கேன் எல்லாத்துக்கும் என்னோட நன்றி. ப்ளஸ் உங்களுக்கு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ அப்போ தான் நிறைய அப்டேட்டு நானும் கொண்டு வர முடியும். ஸோ இன்னுமே நம்மளோட சேனல் 400 சப்ஸ்கிரைபர் தான் இருக்காங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு பார்க்குறேன். ஸோ ரொம்ப 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 தேங்க்யூ. ஸோ மேலும் மேலும் அப்டேட் நான் கொண்டு வரேன். ஸோ உங்களுக்கு அப்படி ஏதாவது டிஃப்ரெண்ட்டான வீடியோ மேக் பண்ணாலும் சொல்லுங்கள், நான் மேக் பண்ணுறேன். ஸோ எல்லாத்துக்கும் தேங்க்யூ.